ஆ கலெக்டர் ஆன் தி வே ஓகே ஓகே வணக்கம் மேடம் நாம இந்த பக்கம் போக வேணாம் மேடம் நீங்க இந்த வழியா வரது தெரிஞ்சு தேவம்பட்டு ஜனங்க மரியல் பண்ண காத்துட்டு இருக்காங்க எதுக்கு போராட்டம் நடத்துறாங்க தண்ணி பிரச்சனை மேடம் ஏன் வாட்டர் டேங்க் இல்லையா குடிநீர் திட்டம் எதுவும் இல்லையா ஒரு டேங்க்க்கு ரெண்டு டேங்க் இருக்கு மேடம் கிரவுண்ட் வாட்டர் லோ ஆகி உப்பு தண்ணியா மாறிடுச்சு சரி நீங்க வண்டில உட்காருங்க தேவம்பட்டு மக்களை பார்த்துட்டு போலாம் மேடம் நீங்க 10 மணிக்கு ஃபங்க்ஷன் போணும் அத கேன்சல் பண்ணுங்க அதிகாரிங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு ஜனங்க கிட்ட போனாதான் தெரியும் வாங்க போராடுவோம் போராடுவோம் ஒரு பெரிய அதிகாரி வர்றப்ப எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா எல்லா அதிகாரிக்கும் நாங்க மரியாதை கொடுத்தோம் ஆனா எங்க பிரச்சனைக்கு எந்த அதிகாரியும் மரியாதையே கொடுக்கல போங்க மேடம் ரொம்ப வெயிலா இருக்கு மேடம் அவங்களும் வெயில தான இருக்காங்க போங்க முதல்ல நான் சொல்றது கேளுங்க உங்களோட நியாயமான பிரச்சனை மத்தவங்களுக்கு தொந்தரவா மாற கூடாது அங்க பாருங்க எவ்ளோ வண்டிங்க நிக்குது அதுல ஸ்கூலுக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க ஏன் ஹாஸ்பிடல் போறவங்க கூட இருப்பாங்க தெய்வ செஞ்சு கலஞ்சு போங்க அதெல்லாம் முடியாதுங்க நாங்க தண்ணி கிடைக்கிற வரைக்கும் வேலைக்கு போக மாட்டோம் நீங்க உங்க போலீஸ வெச்சு கூட அடிச்சுக்கங்க போராடுவோம் போராடுவோம் நிறுத்துங்க வரை போராடுவோம் உங்க பிரச்சனை என்ன கேக்கலனா நீங்க போராடலாம் நான் உங்களோட தான பேச போறேன் அங்க பாருங்க ஸ்கூல் புள்ளங்க வண்டி நிக்குது தெய்வ செஞ்சு இப்படி வாங்க சரி போங்க பா போங்க பா அத போங்க போங்க மேடம் அவங்க ஸ்கூலுக்கு போறது பத்தி மட்டும் பேசுனீங்க நாங்களும் தான் மேடம் ஸ்கூலுக்கு போணும் இந்த தண்ணி கிடைக்கலனா என்னால மட்டும் இல்ல இந்த ஊரை சுத்தி இருக்க எந்த பொண்ணாலையும் ஸ்கூலுக்கு போக முடியாது மேடம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தண்ணி பிரச்சனைங்கிறது சாதாரண பிரச்சனை இல்ல வெளிப்படையா சொல்லணும்னா திட்டமிட்ட சதி அதுக்கு நிரந்தரமான தீர்வும் கிடையாது ஆனா உங்களுக்கு தற்காலிகமா என்னால இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் எங்களை எப்படி நம்ப சொல்றீங்க ஏன்னா இந்த பூமியில எங்கேயும் தண்ணி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் தண்ணி இருக்கிற ஒரே இடம் தண்ணி கடைங்க தான் அவங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கிறது தான் ரகசியம் இங்க இருக்கிற மரத்துல பச்சை இலைய கசக்கினா காஞ்ச இலைய கசக்கின மாதிரி தான் நொறுங்கி போகுது அந்த அளவுக்கு காத்துல ஈரம் இல்லாம போச்சு இப்போ நாம எல்லாம் தரையில போட்ட மீன் ஆயிட்டோம் ஒரு மீன் துள்ளி குதிக்கிறத இன்னொரு மீன் அது உயிரோடு இருக்கிறதா நினைச்சுக்கிறது ஆனா இதுதான் கடைசி துள்ளல்னு அதுக்கு தெரியாது ஒரு காலத்துல ஜனங்க வாந்தி பேதி கால்ரா வந்து செத்த மாதிரி இப்ப தாகம் எடுத்து கொத்து கொத்தா தாக போகுதுங்க வாந்தி பேதி கூட மருந்து இருக்குது ஆனா தாகம் எடுத்து சாகிறத தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல என்னமா மருந்து இருக்குது தண்ணி தான் மருந்து அந்த மருந்து இந்த பூமியில தீந்து பல வருஷமாச்சு நான் என் பொண்ணுகிட்ட சொல்ற மாதிரி சொல்றமா அதிகாரியா கேட்டு எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ உங்க எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கிற வரைக்கும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க பிளீஸ் தொடர்ந்து 5-6 வருஷமா மழை இல்லாம போச்சு அப்ப கூட தண்ணி பஞ்சம் கிடையாது என்னைக்கு இந்த வாட்டர் பாட்டில் வந்ததோ அன்னைக்கு ஆரம்பித்தது இந்த தண்ணி பிரச்சனை